நீ கேபிடேஷன் ஃபீ கவுன்சிலிங் ரெக்கமெண்டேஷன் நிறைய மார்க்ஸ் டாக்டருக்கு படிக்கிறது எவ்வளவு கஷ்டம் இல்ல கவலையே வேண்டாங்க எஸ் பிளஸ் டூல 50% மார்க்ஸ் கேபிடேஷன் ஃபீ கிடையவே கிடையாது ஃபாரின்ல ஸ்டடிஸ் ஆமாங்க ஆதிஸ்டா கதவை தட்டுது மிஸ் பண்ணிடாதீங்க லிமிடெட் சீட்ஸ் தாங்க இருக்கு உடனே சென்ட் ஜான்ஸ்க்கு கால் பண்ணுங்க 8695444666 உலகெங்கும் உள்ள என் சகோதர சகோதரிகளுக்கு என் மனமார்ந்த வணக்கம். ஹெட்லைன்ஸ் டிவியில் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ வந்து ரீச் ஆகியிருக்காங்க. இதுக்கு என்னுடைய மனமார்ந்த எங்களுடைய டீம் சார்பாகவும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இது உங்களால் மட்டும்தான் இந்த ஆதரவு, உங்களால் மட்டும்தான் இது பாசிபிள் அப்படிங்கிறத நாங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். இப்போது நவம்பர் மாத ராசி பலனை டீட்டெயிலாக உங்கள் முன்னாடி நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நான் ஒவ்வொரு மாதமும் சொல்கிறது தான், திரும்பவும் சொல்கிறேன். உங்களுடைய லக்னம், உங்களுடைய ராசி ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி சூப்பர் இம்போஸ் பண்ணி தான் ஒரு ராசி பலனை புரிஞ்சுக்கணும். ராசி பலன்னா என்ன? ஒவ்வொரு மாதமும் பிளானட்டுடைய டிரான்சிட்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. மாதந்தோறும் நகரக்கூடிய கோள்கள், தினமும் நகரக்கூடிய ஒரு பிளானட் வந்து சந்திரன், வருடத்துக்கு ஒரு முறை குரு, சில நேரங்களில் அதிசார பெயர்ச்சிகள், சனி 2.5 இயர்ஸ் ஒன்ஸ், அண்ட் இந்த கிரகங்களுடைய நகர்வுகளுக்கு ஏற்ப யோகங்கள், பார்வைகள், பரிவர்த்தனைகள் இதெல்லாம் நிகழ்ந்துகிட்டே இருக்கும். அந்த நிகழ்வுகளை தான் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் கிரக நகர்வுகளுக்கு ஏற்ற மாதிரி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக டீட்டெயிலாக பிரித்து கொடுக்குறேன். ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் பெட்டர் ஆகணும்னா உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் உங்கள்கிட்ட இருக்கணும். உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை பேசிக்காக நீங்கள் ரீட் பண்ணி உங்களுடைய ராசி, லக்னம், உங்களுடைய பிளானட்ஸ்லாம் எப்படி ஃபில் ஆகிருக்கு, என்ன திசா புக்தி நடந்துகிட்ருக்கு, அந்த திசை உங்கள் ஜாதக பிரகாரம் அதாவது உங்களுடைய பேர்த் சார்ட் பிரகாரம் ஒரு யோகமானதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு வேளை அந்த மாதிரி உங்கள் ஹாரோஸ்கோப் தேவைப்பட்டதுன்னா, உங்களுக்கு ஹாரோஸ்கோப்பே கிடையாதுன்னு நினச்சிங்கன்னா, டீட்டெயில் ஹாரோஸ்கோப்புக்காக லைஃப் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் பயன்படுத்தலாம். www.lifehoroscope.in இந்த சைட்டில் போய்ட்டு உங்கள் ஹாரோஸ்கோப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நீங்கள் பலன் பார்க்கும் பொழுது நீங்கள் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற ஒரு ஹாரோஸ்கோப் இருக்குது, அதில் டீட்டெயிலாக கிளியராக பிளானட்டுடைய டிகிரி வைஸ் எல்லாமே இருக்குது. தசா புக்தி கால்குலேஷன் கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் இந்த பலன் பார்க்கும் பொழுதும் அந்த ஹாரோஸ்கோப்பை கம்பேர் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். உங்கள் லக்னத்துக்காகவும் ஒரு பலன் பார்க்கலாம், உங்கள் ராசிக்காகவும் நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ. இப்போ நம்ம டீட்டெயிலாக நவம்பர் மாத ராசி பலனை பார்ப்போம். கன்னி ராசி நவம்பர் மாத பலன்கள். ஸோ கன்னி ஒரு பிக்சுலரான ஒரு ராசி. இந்த கன்னி மனசுக்குள்ளேயே நிறைய வச்சுருப்பாங்க ரகசியத்தெல்லாம், அந்த மாதிரி ஒரு ராசி தான் அந்த கன்னி. ஸோ கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் அந்த ராசியிலே சுக்கரன் வந்து இந்த மாதத்தில் இருக்க, கன்னிக்கு ஃபேவராக ஏதாவது நடந்திருக்கா, ரீசன்ட் டேஸில் ஏதாவது நடந்திருக்கா, ஸோ நவம்பரில் ஏதாவது நல்லது நடக்குமா, ராகுக்கு எது ஃபேவராக இருக்குது? கன்னியை பொறுத்த வரைக்கும் ராகு 9, கேது 3 இடத்துல, ராகுக்கு எது ஃபேவராக இருக்குது? சரி, ராகுக்கு எது ஃபேவராக நடந்தவுடனே ஏதாவது மாற்றங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருமோனா நிறைய சான்ஸ். வேலையே இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். குருவுடைய பார்வை ராகு மேலே நவம்பரில் விழுந்துடும். குரு பார்வை விட ஆரம்பிச்சதுன்னா திருமணமே நடக்காதவங்க திருமணம் நடக்கிற வாய்ப்பு உண்டு. ஸோ ஒரு பக்கம் மேரேஜ், இன்னொரு பக்கம் ஜாப். ஒரு பெண்ணாக இருக்கிறீங்க, குறிப்பாக வந்து ஒரு பெண்ணுக்கு என்ன தேவை, நல்ல ஒரு வேலை வேணும், நல்ல வருமானம் வேணும், குழந்தை பாக்கியம் வேணும், திருமணம், நல்ல ஒரு கணவன் வேணும். இந்த ப்ராப்தம்லாம் இந்த மாதத்தில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் ஏதாவது இடையூறு இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும். இடையூறுனா ஏதாவது அதுக்கு தடங்கள் வருமா, அதுலேயும் கூட தடங்கள் வருமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சனியுடைய பார்வை 7லையும் செவ்வாய் 7லையும் பொசிஷன் ஆகுது இந்த கன்னியை பொறுத்த வரைக்கும். ஸோ செவ்வாய் 7 என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காரியத்தை எடுத்திருக்கேன், எப்படியும் ரிசல்ட் வந்து ஃபேவராக முடிஞ்சிடும் இந்த மாதத்தில், டெஃபினட்டாக அது வந்து எண்ட் ரிசல்ட் அப்படின்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். நீங்கள் கன்னி லக்னமாக இருந்தாலும் அந்த பலன் எடுத்துக்கலாம், ராசியாக இருந்தாலும் பலன் எடுத்துக்கலாம். உங்கள் சுய ஜாதத்தில் தசா புத்தியில் செக் பண்ணிங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, ஃபேவராக நடக்க போகுதுன்றது உறுதி. ஆனால் செவ்வாய் 7 இருக்கிறதுனால தடங்கள் வந்து நடக்கும். ஒரு சின்ன பிரேக், ஒரு இந்த ஸ்பீட் பிரேக்லாம் ரோட்டில் போடுறாங்களா அந்த மாதிரி ஒரு பிரேக் நடக்கும். அடுத்தது சனிப்பார்வையும் 7 விழுது. ஸோ சனிப்பார்வையும் 7 விழும்பொழுது செவ்வாய் ஆல்ரெடி ஒரு நெருப்பு கிரகம், எப்போவுமே கொதிச்சிட்டே இருக்கும், அதுவே ஒரு கோபம், டெம்பர்மெண்ட் வரும், எப்போவுமே ஒரு மூடை வந்து ஒரு பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். சனியும் சேர்ந்து பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, அது இன்னும் நல்லா அந்த எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி தான். இப்போ சனியும் சேர்ந்து என்ன பண்ணோம், இன்னும் கூடுதலாக உங்களை வந்து அப்டக்கல்ஸை க்ரியேட் பண்ணோம். அப்போ உங்களை யாராவது அன்வான்டாக ஏண்டா எங்களை சோதிக்கிறீங்க அந்த மாதிரி இருக்கும், கோபம் வரும், உங்களுடைய அமைதியை இழக்கிறது மாதிரி தூண்டி விடுவாங்க. பொறுமையாக இருங்க, ஏன்னா உங்களுக்கு வந்து காரியம் கரெக்டாக நடந்துடும். ஆனால் இந்த மாதிரி நபர்களால் தேவையில்லாத இன்வால்மெண்ட்டில் போகாதீங்க, காது கொடுத்து எதையும் கவனிக்க வேண்டாம். புதன் சுக்கரன் உங்களுக்கு பரிவர்த்தனை பண்ணுது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் வந்து ஃபஸ்ட் ஹவுஸில் நீச்சம் அடைஞ்சிருந்தாலும் புதனோட சுக்கரன் வந்து பரிவர்த்தனை பண்ணிக்கும். ஸோ லார்ட் ஆஃப் 1 & 10, லார்ட் ஆஃப் 2 & 9, பாருங்கள் 2, 9, 1, 10, இந்த 4 வீடுகளுக்கு அதிபன் பரிவர்த்தனை பண்ணும்பொழுது ஃபஸ்ட் ஹாஃபில் நீங்கள் இந்த மந்தில் ஃபஸ்ட் ஹாஃப் எடுத்து பாருங்கள். 16th of November வரைக்கும் இந்த புதன் சுக்கரன் வந்து பரிவர்த்தனை பண்ணுறதுனால ஃபேவரபிளான ஒரு காலங்களாக இது இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது குருவுடைய பார்வை ராகு மேலே விழும், குருவுடைய பார்வை கன்னிலையும் விழுந்துடும். கன்னி ராசி மேலே குருவுடைய பார்வை விழும்பொழுது எக்ஸலண்ட்டான பலன். இது வரைக்கும் ஒரே தடங்களாக இருந்தது, கெட்ட பேராக இருந்தது, உடம்புல நோயெல்லாம் இருந்தது, இதெல்லாம் நிவர்த்தியே இந்த குரு கொடுப்பார். அடுத்தது சனி 5th, 5th சனி இருந்து மனம் வந்து கனமாக இருக்குது, ஏதோ எனக்கு ஒரு சுமையாக இருக்குது, எனக்கு ஒரு பாரமாக இருக்குது, என்னால் இறக்கி வைக்க முடியலன்னு நினச்சிங்கன்னா
குரு சனியோட அவங்களுக்கு வந்து கன்ஜெக்ஷன் ஆக போகுது இல்லையா, அந்த குரு சனியோட நுழையும் பொழுது பாரத்தை நிவர்த்தி பண்ணுற அளவுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும். இதெல்லாம் உங்களுக்கு ஃபேவராக இருக்குது. செவ்வாய் ஏழில் இருக்கிறதுனால செவ்வாய் பார்வை நேராக கண்ணிலேயே விழுந்துட்டுருக்கோம். இந்த மாதம் முழுக்க விழும், கோபம் வரும், எரிச்சல் வரும், ஒரு விஷயம் வேகமாக நடக்கலைன்றது யாரையாவது கோச்சுக்குவீங்க, நொந்து போவீங்க, உறவினர்கள்லாம் இப்படி இருக்காங்களேன்னு நீங்களே மன வருத்தப்படுற மாதிரியும் இருக்கும். இதெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். ஒவ்வொரு மாதம் அப்படி இருக்கும், அடுத்த மாதம் அப்படி இருக்காது, அதனால் அதை பெருசாக பண்ணிக்க வேண்டாம். குறிப்பாக சகோதரர்கள் வழியோ சகோதரிகள் வழியோ அதிக எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்பில் சிலது வந்து ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவு கூட பலன் இருக்குது. அதனால் அந்த விஷயங்களை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுடுங்க, அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். மேரேஜ் திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சிகளை பண்ணலாம். அதுலேயும் நான் சொன்னது மாதிரி ஒரு சின்ன பிளாக், ஒரு தடங்கள் மாதிரி வந்து அதுக்கப்புறம் அது நடக்கும். ஏன்னா சுபர்களும் வந்து பார்வையை பலமாக பதிக்கிறாங்க. ராகு கேதுகள் தான் இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவராக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக வந்து ராகு சுக்கரனுடைய வீட்டில் வந்து இருக்கக்கூடிய ராகு, அந்த ராகுவை குரு பார்க்க, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவ் சைட். சரி, சூரியனுக்கு ஏதாவது ரோல் ப்ளே பண்ணுவாரா இங்கே அப்படின்னு பார்த்தோம்னா, விரையாதிபதி உங்களுக்கு குடும்பஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் இந்த மந்தில் ஃபஸ்ட் ஆஃபில் நிறைய விரயத்தை சந்திப்பீங்க. செலவுகள், சப்போஸ் உங்களுக்கு ஒரு பயணம் இருக்குது, அந்த பயணத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்குறீங்க, இல்லை பேரண்ட்ஸ்க்கு ஏதாவது வாங்கி கொடுக்குறீங்க, இல்லை உங்கள் ஹஸ்பண்டுக்கு வாங்கி கொடுக்குறீங்க, இல்லை நீங்கள் ஆனாக இருந்தால் உங்கள் மனைவிக்கு ஏதாவது வாங்கி கொடுக்குறீங்க, இந்த மாதிரி இல்லை உறவுகளுக்கு சகோதரர்களுக்கு வாங்கி தரீங்க, பிள்ளைகளுக்கு வாங்கி தரீங்க, இந்த மாதிரி நிறைய ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு டைம் வந்து இந்த சூரியன் ஃபஸ்ட் ஆஃபில் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஓவரால் வியூவில் பார்த்தோம்னா கன்னியை பொறுத்த வரைக்கும் ஜாப் ஆர் கெரியரில் சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணாலோ, இல்லை நியூ ஜாப் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் கூட, இல்லை இருக்கிற வேலையில் வந்து ஏதாவது ஒரு பெட்டர் டெவலப்மெண்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டோம்னா, எல்லாத்துக்குமே ஒரு பாசிட்டிவ் சைன் இருக்குது. இது வரைக்கும் ரொம்ப வீக்காக டல்லாக ஒரு மினிமமான ஏர்னிங் தான் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது, இந்த முறை அதுக்கு ஒரு ஹோப் கிடைக்கிறது மாதிரி ஏதோ ஒரு ஒரு பாசிட்டிவான வேவ் வந்து உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதெல்லாம் ஒரு சுபமாக இருக்குது. அடுத்தது உங்கள் சார்ட்டில் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி மேரேஜில் டிலே பண்ணாலும் இந்த முறை நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் கொடுக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் மெயினாக இந்த புதன் சுக்கரன் பரிவர்த்தனையை பயன்படுத்தி அவங்களுடைய ஒரு லேர்னிங், ஸோ அவங்களுடைய கோர்ஸ், அவங்களுடைய எக்ஸாம்ஸ், அவங்களுடைய ப்ரிப்பரேஷன், இதெல்லாம் வந்து பாசிட்டிவாக அவங்க ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடலான்றதையும் நம்ம இன்னொரு பாயிண்ட்டாக பார்க்குறோம். குரு ஐந்தாம் இடத்துல இருக்கும்பொழுது குழந்தை பாக்கியமே இல்லை, இந்த முறையாவது குழந்தை பிறக்குமா அப்படின்னு நினைக்கிற பெண்களுக்கு குறிப்பாக குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஸோ கன்னி நான் எப்பவுமே சொன்ன மாதிரி ஒரு பெக்குலரான ராசி, விசித்திரமான குணங்கள் கொண்ட ராசி. அது அவ்வளோ சீக்கிரம் எதையுமே வந்து டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டாங்க, ரிவீல் பண்ண மாட்டாங்க, ரொம்ப சீக்கிரம் மெயின்டைன் பண்ணுவாங்க, ரொம்ப கலைநயமாக எண்ணங்கள் உடையக்கூடியவங்க. பட் ஆனால் அவங்க மற்றவங்க புரிஞ்சு நடந்துக்கணும் எதிர்பார்ப்பாங்களே தவிர, அதை அவங்க வெளிப்படையாக பேசக்கூடிய குணங்களை குறைவாக கொடுக்கும். பட் ஒன்ஸ் அதை நம்ப ஆரம்பித்தாலும் அதிகமாக நம்புவாங்க. கன்னியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அட்வைஸாக நவம்பர் மாதம் சொல்கிறது, எதையுமே பாசிட்டிவாக ட்ரை பண்ணுங்கள். பிரச்சனைகள் ஒன்றும் பெருசாக இல்லை, சின்ன சின்ன தடங்கள் வந்தாலும் இறுதியாக முடிவுகள் ஃபேவராக இருக்கும். தடங்களை பெருசாக எடுத்துக்க வேண்டாம், எமோஷனலாக எதையுமே டீல் பண்ண வேண்டாம். ஏன்னா நீங்கள் வந்து ஓவராக செஞ்சுட்டு ஓவராக எதிர்பார்ப்பீங்க, அந்த செயல்களையும் குறைச்சிக்கலாம், எதிர்பார்ப்பையும் குறைச்சிக்கலாம். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன். ஒவ்வொரு மாதமும் நான் வந்து ஒரு பொது பலனை மொத்தமாக ஒரு ஒரு கிரக பயிற்சிகளை வச்சு உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துட்ருக்கேன். ஸோ உலகம் ஃபுல்லாக இருக்கிற நிறைய பார்வையாளர்கள் இந்த யூடியூப்பை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த சேனலில் வந்து ஒவ்வொரு மாதமும் இந்த டீட்டெயிலான அனாலிசிஸ் கொடுக்கும் பொழுது நான் ஏற்கனவே திரும்ப சொல்கிறேன், உங்கள் லக்னம் உங்கள் பர்த் சார்ட்டை கம்பேர் பண்ணி தான் அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒருவேளை இதில் வந்து ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ், எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் விஷயம் வந்து தெரியணும், நான் கரியரில் ஒரு முடிவு எடுக்க போகிறேன், இல்லை ஜாப் பற்றினா எனக்கு ஒரு ஒரு டிஸ்கஷன் வேணும், இல்லைனா என்னுடைய மேரேஜை பற்றி வேணும், இல்லை சைல்டு பர்த்தை பற்றி வேணும், இல்லை நான் ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறேன், எனக்கு ஃபேவரபிள் டைரக்ஷன்ஸ்லாம் என்ன, நியூமராலஜி படி நான் நேமை வந்து சேஞ்ச் பண்ணணும், இல்லைனா நியூமராலஜி படி நான் குழந்தைக்கு நேம் வந்து சூட் பண்ணணும், ப்ளஸ் வாஸ்து செக் பண்ணணும், இந்த மாதிரி ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும், ஸ்பெசிஃபிக் டவுட்ஸ் இருக்குது, அந்த மாதிரி கன்சல்டேஷன் வேணும், அதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, டிஸ்பிளேல தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணி என்னோட நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி பேசலாம். ப்ளஸ் வந்து நிறைய சர்வீஸ் இதில் கொடுத்துட்ருக்கோம், நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இதில் டீட்டெயிலாக ஹெட்லைன்ஸ் டிவியில் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி ஒவ்வொரு வீடியோவும் தேவைனா நீங்கள் எடுத்தும் செக் பண்ணி பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் நான் திரும்பவும் சொல்கிறது தான், உங்களுக்கு ஹாரோஸ்கோப் இல்லை, உலகம் ஃபுல்லாக பல ரூபங்கள் பல நாடுகள் இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து ஹாரோஸ்கோப் எழுதணும், இது வரைக்கும் ப்ரிப்பரேஷன் கிடையாது, ரொம்ப லாங் பேக் ஊரில் ஒரு எழுதின ஜாதகம் இருக்குது, பட் அது எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குன்னு தெரியாது, டிகிரி வைஸ் வேணும், தசாபக்தி கால்குலேஷன் வேணும், அந்த தசாபக்தியில் ஒரு ஓவரால் வியூ எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, லைஃப் ஹாரோஸ்கோப் டாட் இன்ல நீங்கள் உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். பிறந்த குழந்தைக்கும் நீங்கள் ஹாரோஸ்கோப் டவுன்லோட் பண்ணலாம். மேரேஜ் மேட்சிங்கும் நீங்கள் ஒரு பேசிக் செக்கிங், அதாவது ஒரு பேசிக்காக அந்த நட்சத்திரங்கள் பொருத்தம் எப்படி இருக்குது, செவ்வாயுடைய பொருத்தம் எப்படி இருக்குது, ஹாரோஸ்கோப் மேட்சிங் எப்படி இருக்குன்றதை நீங்கள் இந்த லைஃப் ஹாரோஸ்கோப் டாட் இன்ல பயன்படுத்தி யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. மீண்டும் ஒரு முறை 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால எங்களுடைய டீம் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.